ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இருக்குது பாருங்க அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தவணை எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியிலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது நியூ இந்தியா அசிஸ்டன்ஸ் கம்பெனி இருக்குது பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்னமான பதவியெலாம் கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க டோட்டலாக நூற்றி எழுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் அக்கௌண்ட்ஸுக்கு ஐம்பது வேக்கன்சியும் ஜெர்னலிஸ்ட்டுக்கு நூற்றி இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சியை எஸ்சிகுவோ எஸ்டிக்யூவிலோ ஓபிசிக்கேவோ எக்கனாமிக்க பிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க போதுனா பதிமூணு அக்டோபர் அன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு பாருங்கள் ரெண்டாவது எக்ஸாம் பொறுத்திருக்கோம் பதினேழு நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஓகே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான சேல்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கான சேலரியை வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்தமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது ஜென்ரலிஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த பதவிக்கு வந்து இனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இனி டிகிரி முடிச்சே போதுமானது அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சிஏ முடித்தவங்க காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் முடிச்சவங்க அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க தான் பண்ண முடியும் அக்கௌண்ட்ஸுங்க மட்டும் சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அந்த மீதி இருக்கு பாருங்க மீது எல்லாத்துக்குமே என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்த முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்இஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் இல்லை பர்சனுக்கு டென் இயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க மாரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிலியம் எக்ஸாம் வந்து இருக்க போது ப்ரீலிம் எக்ஸாமுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தமாக வந்து நூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்க போது நூறு மதிப்பெண் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ரீசனிங் பிடி குவான்டிட்டி அப்படி இதான் உங்களுக்கான சிலபஸாக வந்து இருக்க போது நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெர்னலிஸ்ட் பதவிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக் தனியாக கொடுத்துருக்காங்க ஜெர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இரநூறு மதிப்பெண்கள் இருக்க போது அதுக்கான கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இரநூறு கொஷின்ஸ் கேட்குறாங்க வேறு வேறு சிலபஸ் இருக்க போது ரெண்டுத்துக்குமே மெயின் எக்ஸாமினேஷன் வேறு வேறு சிலபஸாக வைக்கிறாங்க ஓகே செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான இன்டர்வியூ வந்து போவீங்க ஸோ இன்டர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன் நடக்கும் அதுலேருந்து உங்களுக்கான ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சிஎஸ்டி பிடிபிள்யூ வந்து நூறுரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது மீதி இருக்காங்க பாருங்கள் நீங்கள் எட்நூற்றம்பது ரூபா இந்த வேலைக்கு நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழகத்தில் ப்ரிலிம் எக்ஸாமினேஷனுக்கு நிறையா டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமுக்கு சென்னை மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்